யுத்தம் தின்ற மண்ணின் குற்றம் கடிதல் இது மாசறு. நான் உங்கள் டிடிஷியான். பெண்ணின் விடுதலை இல்லையே மண்ணின் விடுதலை இல்லை என்றான் விடுதலை செய்யப்பட்டான். கிருஷாந்தி இந்த பெயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? செம்மணி புதகுளி என்று சொன்னால் உடனே ஞாபகம் வரும். ஆம், 18 வயது சிறுமி. பாடசாலையில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிவிட்டு வீடு திரும்பிய மாணவிக்கு நடந்ததுதான் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். கிருசாந்தியின் தகப்பனார் குமாரசாமி சுகாதாரத்துறையிலே பிரதம நிகழ்ச்சியாக பணியாற்றிருக்கக்கூடியவர். கிருசாந்தியின் 6 வயதிலேயே காலமாகின்றார். அதன் பிறகு அன்னையின் வளர்ப்பிலே கிருசாந்தியும் கிருசாந்தியின் சகோதரன் பிரணவன் மற்றும் சகோதரி பிரசாந்தி ஆகியோர் வாழ்ந்து வருகின்றார்கள். கிருசாந்தி ஸ்காபோத்தா சாதாரண பரீட்சையிலே 7 D ஒரு C பெற்ற சிறந்த மாணவியாக கருதப்படுகின்றாள். அந்த மாணவி உயர்தர பரீட்சையில் ரசாயனவியல் பாடத்தை முடித்துவிட்டு வீடு திரும்புகையில் இராணுவ காவல் அரணில் தடுத்து வைக்கப்படுகின்றாள். கிருசாந்தியின் தாயை பார்க்கையில் ராசம்மா கல்கத்தா பல்கலைக்கழகத்திலே படித்து முடித்து பட்டம் பெற்றவர். கைதடி முத்துக்குமாரசாமியில் உபாதிபராக பணியாற்றிருக்கக்கூடியவர். 38 வருடகால ஆசிரியர் சேவையை ஆற்றியவர். அந்த ராசம்மாவும் அந்த நாள் இறந்து போயிருக்கின்றார். செப்டம்பர் 7 இதே நாள் 1996 தனது காப்போத்தா உயர்தர பரீட்சையில் ரசாயனவியல் பாடத்தில் தோற்றிவிட்டு வீடு திரும்பிய மாணவி ஜால்பானம் உங்களை வரவேற்கிறது என்ற செம்மணியில் உள்ள இராணுவ காவல் அரணில் தடுக்கப்படுகின்றார். தடுக்கப்பட்டவர் வீட்டுக்கு அனுப்பப்படாமல் அங்கேயே தடுத்து வைக்கப்படுகின்ற பொழுது ஊரார் இதனை கவனிக்கின்றார்கள். அதன் பிறகு ஊரார் சென்று தாயிடம் கூற மாலையாகியும் வீடு திரும்பாத கிருஷாந்தியை தேடி அவரது தாயாரும் அயல் வீட்டுக்காரரான சிதம்பரம் கிருபாமூர்த்தியையும் துணைக்கு அழைத்து கொண்டு தாயார் செல்ல புறப்படுகையில் கிருஷாந்தியின் தம்பியான பிரணவனும் விசேட வகுப்பு முடிந்து தானும் வருவதாக சொல்லுகின்றார். மூவருமாக செம்மணி காவலருக்கு சென்று தனது மகள் அங்கே என கேட்டபொழுது தாங்கள் அப்படி ஒருவரை தடுத்து வைக்கவில்லை என்று சொல்லி இராணுவத்தினர் கூறியிருந்தார்கள். இருந்தாலும் தாயார் விடாமல் வாதம் செய்தார். ஊரார் கண்டதாக சொன்னார். ஏற்கனவே 3 பேரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட கிருசாந்தி விடவும் முடியாமல் மீள அனுப்பவும் முடியாமல் இருந்த இராணுவத்தினர் இவர்கள் மூவரையும் அடித்து கொன்றார்கள். பின்னர் இறுதியாக செம்மணியில் 3 புதைகுழிகளில் 4 சடலங்களாக இவர்கள் மீட்கப்பட்டார்கள். ஏற்கனவே 3 பேரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட கிருசாந்தி அந்த இராணுவ முகாமில் வைத்து 9 இராணுவத்தினராலும் 2 போலீஸ் இராணுவத்தினாலும் தொடர்ச்சியாக பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுகின்றார். அதன் பிறகே அவர் கொலை செய்யப்படுகின்றார். இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர்கள் செம்மணியில் வைத்தே புதைக்கப்படுகின்றார்கள். இதனை ஒரு சிறுவன் கண்ணுற்றுகிறான். சிறுவனின் சாட்சியின் அடிப்படையிலேயே மீள இந்த விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு பிறகே இந்த சடலங்கள் தோண்டி எடுக்கப்படுகின்றன. கிருஷாந்தியின் சகோதரியான பிரசாந்தி தனது சகோதரி மற்றும் தாயார் தம்பி அதுபோல அயல் வீட்டுக்காரர் இவர்கள் நால்வருக்கும் என்ன நடந்தது, இதற்கான சரியான தீர்வு வேண்டும், சரியான விசாரணை வேண்டும் என்று சொல்லி கேட்டு ஜனாதிபதிக்கும் அதுபோல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கடிதம் ஒன்றை எழுதினார். அதன் பிறகே விசாரணைக்கு இது எடுத்துக்கொள்ளப்பட்டது. விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வழக்கு விசாரிக்கப்பட்டு 1998 இச்சம்பவம் தொடர்பிலே குற்றம் சாட்டப்பட்ட 5 இராணுவத்தினருக்கும் 1 போலீஸ் இராணுவத்தினருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அதே போல 3 20 வருட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கிருஷாந்தியின் உடலோடு சேர்த்து கிருஷாந்தியின் தாயார் கிருஷாந்தியின் தம்பி அதுபோல அயல் வீட்டுக்காரர் இவர்களின் உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டதன் பின்னர் அந்த இடமே ஒரு மயான பூமியானது. மேலும் தோண்ட தோண்ட 15 சடலங்கள் அங்கே மீட்கப்பட்டது. அந்த 15 இளைஞர்களது சடலங்களாக காணப்பட்டன. இதற்கு பின்னால் இருக்கும் மர்மந்தான் என்ன? இச்சம்பவம் தொடர்பான உண்மைகளை வெளிக்கொண்டதில் ஜால்பானத்தில் அமலிருந்த பத்திரிகை தணிக்கையும் சரியாக இருந்ததை பெரிய அவலம். கொழும்பில் உள்ள கிருசாந்தியின் குடும்பத்தினர் பிரேதங்களை கொழும்புக்கு கொண்டு வந்து இறுதி சடங்குகளை செய்ய எத்தனித்த போது இராணுவம் அதற்கு மறுத்தது. அதற்கு பதிலாக 5 விமான சீட்டுகளை தருவதாக இராணுவம் யாழ்ப்பாணத்திலேயே இறுதி சடங்குகளை செய்யுமாறும் வற்புறுத்தியது. இருந்தாலும் கூட இறுதியில் குமார் பொன்னம்பலம் கிருசாந்தி வீட்டாரனுடைய குடும்ப சட்டத்தரணி டி பூபாலனின் சட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து பிரேதங்களை கொழும்புக்கு கொண்டு வர ஒப்புக்கொண்டார்கள். ஆனாலும் பிரேதங்களை பொலிஸ்மா அதிபரிடம் கையளிக்குமாறு ஜால்பான நீதவான் உத்தரவிட்டிருப்பதை காரணம் காட்டி உறவினர்களிடம் அவற்றை கையளிக்க போலீசார் மறுத்தனர். பின்னர் மீண்டும் சட்டத்திரணிகள் இவ்விடயத்தில் தலையிட்டதன் பின்னரே 25 அன்று பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் பிற்பகல் 1:30 மணியளவில் இரு மனத்தியாளங்களில் இறுதிக்கிரியைகள் செய்து முடிக்க வேண்டும் என்ற நிபந்தனை கிணங்க சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கொழும்பு கணத்தையில் தகனம் செய்யப்பட்டன. ராசம்மா குமாரசாமியின் சகோதரன் நவரத்னத்தின் கருத்தின்படி 2 லட்சம் பிறந்த நகைகளும் சூறையாடப்பட்டிருந்தன.
இறுதியில் இந்த வழக்குக்கு பிரதான சாட்சியாக இருந்தது ஒருவருடைய வாக்குமூலமே. அந்த வாக்கை நாங்கள் பார்க்கலாம். கிருஷாந்தி குமாரசாமியும் அவரது தாயார் சகோதரர் மற்றும் அயலவரும் காணாமல் போனது முதல் அவர்களை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த அவர்களது உறவினரான என தகப்பனார் அன்றைய ஜாழ்ப்பாண பிரதம தபால் அதிபர் சுப்பிரமணியம் கோடீஸ்வரன் மேற்கொண்ட நடவடிக்கைகளும் அதுவே செம்மணி புதுகுழியை உலகறிய செய்தது என்பதும் பலரும் அறியாதபடியும் கிருஷாந்தி குமாரசாமி காணாமல் போன பின்னர் ஒரு நாள் அவரது ஊரான கைதடியிலிருந்து ஜால் இந்து கல்லூரிக்கு சைக்கிளில் கல்வி கற்பதற்காக பயணம் செய்து கொண்டிருந்த எனது தகப்பனாரின் சகோதரியின் மகன் வழியில் அரியாலை பகுதியில் இருந்த சைக்கிள் கடையொன்றில் கிருஷாந்தியின் சகோதரனான பிரணவனின் சைக்கிள் உதிரி பாகங்களை விற்பனைக்காக தொங்கவிடப்பட்டிருந்ததை அடையாளம் கண்டுவிட்டார். பிரணவனின் சைக்கிளில் ஒட்டப்பட்டிருந்த ஸ்டிக்கர் ஒன்றை வைத்து அதனை அடையாளம் கண்டு அவர் உடனடியாக எனது தந்தையிடம் அந்த தகவலை அறியத் தந்தார். இந்த விடயத்தை ஜாழ்ப்பாண இராணுவத்தின் 512வது பிரிவுக்கு எனது தந்தையார் உடன் அறிவித்தார். விசாரணைகளை முன்னெடுத்த 512ஆம் படைப்பிரிவைச் சேர்ந்த இராணுவ போலீசார் எனது தந்தையாரான சு கோடீஸ்வரனையும் அழைத்து கொண்டு ஜால் இந்து கல்லூரிக்கு சென்று சைக்கிளை அடையாளம் கண்டு அவரது சகோதரியின் மகனையும் அழைத்து வந்து விசாரித்து விவரங்களை பெற்றுக்கொண்டார்கள். இதன் அடிப்படையில் அந்த சைக்கிள் கடைக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்ட இராணுவ போலீசார் பிரணவனின் சைக்கிள் உதிரி பாகங்கள் செம்மணி முகாமுக்கு சென்று வரும் இன்னும் ஒருவர் ஊடாக அந்த சைக்கிள் கடைக்கு விற்பனைக்காக கொடுக்கப்பட்டதை கண்டறிந்தனர். தொடர்ச்சியான விசாரணைகள் மூலம் செம்மணி முகாமிலிருந்து பிரணவனின் சைக்கிளை விற்ற இராணுவ சிப்பாயை கண்டுபிடித்த இராணுவ போலீசார் கிருஷாந்தி குமாரசுவாமி செம்மணி காவலரில் இருந்த படையினரால் கூட்டுப்பாளிகள் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டு பின்னர் அவரை தேடி வந்த தாய் மற்றும் சகோதரர் அயலவர் உள்ளிட்ட அனைவரும் கொன்று புதைக்கப்பட்ட உண்மையை கண்டறிந்தார்கள். கைது செய்யப்பட்ட இராணுவ சிப்பாய் தடுத்து வைக்கப்பட்டு கொழும்பில் நீதிமன்ற விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டன. வழக்கு விசாரணைகளுக்காக ஜாழ்ப்பாணத்திலிருந்து அப்பொழுது ஒரே போக்குவரத்து மார்க்கமாக இருந்த இராணுவத்தினரின் விமானம் மூலமே அடிக்கடி கொழும்புக்கு சென்று சாட்சி கூறி கிருஷாந்தி கொலை வழக்கு தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதற்கு என தந்தையாரான சு கோடீஸ்வரன் முக்கிய பங்கு வகித்தார். தனது சகோதரியின் மகனின் தகவலை அடிப்படையாக வைத்து உடனடியாக இராணுவத்தினரிடம் முறைப்பாடு செய்து விசாரணைகளை முடக்கிவிட்டு அவர் தொடர்ந்து வழக்கு விசாரணைகளிலும் பங்கெடுத்து வழக்கை முன்னெடுத்ததன் மூலம் செம்மணி பகுதியில் மேலும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கொன்று புதைக்கப்பட்டார்கள் என்ற உண்மையும் வெளிப்பட காரணமாக அமைந்தார். அன்றைய நெருக்கடியான உயிராபத்தான சூழலில் அவர் இந்த முயற்சியை எடுத்திருக்காவிட்டால் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை செய்யப்பட்ட விடயமும் இன்னும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அதே செம்மணி வழியில் கொன்று புதைக்கப்பட்ட உண்மையும் இன்று வரை வெளியுலகம் அறியாத ஒன்றாகவே இருந்திருக்கும். இவைதான் கிருஷாந்தி குமாரசாமியினுடைய செம்மணி புதைகுழி படுகொலை வழக்கு. மீண்டும் ஒரு மாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.